கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 26. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். மத்தேயு 6:16. ஆவியில் தளர்ச்சியுற்று உலகம் மாமிசம் மற்றும் சாத்தானால் சோதனைக்குட்படும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபவாசம் மிக அவசியமானது தான். ஏனென்றால் மாம்ச தேக பலத்தையும் சக்தியும் தளரச் செய்வதன் மூலம் நம் சிந்தனைகள் அடக்கி வசப்படுத்தி தக்க வழியில் செல்ல இது அவசியமானது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட உபவாசத்தின் மூலம் பயன்பெற்றதுண்டு. ஆனால் சகலமும் காணும்படி உபவாசிப்பதோ ஜெபிப்பதோ கபடமானதும் தற்பெருமை காரணமாயிருக்கும். இவர்கள் தேவ பக்தியின் வேஷதாரிகளாக காணப்படுவர். நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவதும் சிறுமையானவருக்கு சகாயம் செய்வதும் யதார்த்தமாக நடப்பதுமே எனக்கு உகந்த உபவாசம் என்று யெகோவா தேவன் ஏசாயின் மூலம் தம் ஜனத்துக்கு உணர்த்துகிறார். ஏசாயா 58:5-7 என்பதே ஆமேன்.